ஹாய் இது உங்கள் நண்பன் வின்சன் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே படிச்சிருப்பீங்கன்னு தெரியும் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேப்பர் பெர்சன்டேஷன் வந்து ஃபிசிக்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம் மேக்ஸுக்கு கூட என்ன நம்ம சம்மு போட போகிறோம் ஆன்சர் வந்துடும் பேப்பர் ப்ரசன்டேஷன் வந்து ஏதோ தேவையில்லை தான் ஆனால் அது எப்படி எப்படியாவது ஆன்சர் வச்சு என்ன பண்ணிடுவாங்க மார்க் போட்டுரும் ஆனால் ஃபிசிக்ஸுக்கு வந்து பேப்பர் பர்சன்டேஷன் கண்டிப்பாக முக்கியம் அதனால தான் நான் வந்து இதுக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வியூவாக இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம டிப்ஸு போடுறோம் அதே மாதிரி முக்கியமான சம்ஸு முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் போடுறோம் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நமக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்குது மோட்டிவேஷன் அளவுக்கு வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த சேனல்னால உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ போகலாம் இப்போ வந்து என்னென்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு தட்டில் சோறை போட்டுவிட்டு சில பேர் பார்க்குறது சில பேர் சாப்பிட்றதை பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் கரெக்டாக ஓரமாக எடுத்து நல்லா நீட்டாக சாப்பிடுவாங்க ஆனால் சில பேர் பார்க்குறது என்ன சில பேர் சாப்பிட்றது பார்த்தோம்னா நமக்கே என்ன அடுத்த நேரம் சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு கொதறி கொதறி என்ன பண்ணுவாங்க சாப்பிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க இப்போ அதெல்லாம் பார்த்தோம்னா அதுலேருந்து நான் எதை சொல்கிறேன்னா நம்ம நீட்டாக சாப்பிட்றவங்கள பார்த்தோம்னா நமக்கு சாப்பிட்றக்கு ஆசை வரும் இந்த ஒரு மாதிரி போட்டு கொதறி கொதவி வச்சு சாப்பிடுவாங்க கை ஃபுல்லாக ஆக்கி சாப்பிடுவாங்கன்னு பார்த்தோம்னா நமக்கே ஆசை விட்டு போயிடும் அதே தான் இங்கேயும் நீட்டாக பேப்பரில் எழுதியிருந்தாங்கன்னா நமக்கே எப்படி இருக்கும் மார்க்கு போடுறதுக்கு என்னாகும் டீச்சர்ஸ்க்கு தோணும் அதை விட்டு கொதறி கொதறி அடித்து அப்படி இப்படின்ட்டு கொதறி கொதி எழுதி வச்சுருந்தா அவங்களே டென்ஷன் ஆகிடுவாங்க அப்போ இங்கே என்னென்னா பேப்பர் ப்ரெசென்டேஷன் எதுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம வந்து ஃபிசிக்ஸுக்கு சொல்கிறோம்னா திருத்துற ஸ்டாஃப் டீச்சர்ஸோட மென்டாலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்னா மாற்றணும் அவங்களே டென்ஷன்லேயே வந்து உட்காந்துருந்தாலும் நம்ம எப்படி பார்த்தோம்னா நம்ம பேப்பரை பார்த்தோன்னே அவங்க என்ன ஆகிடணும் ஆயிடணும் ஆஹா சூப்பராக எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணணும் கூல் கூல் ஆகிட்டு அவங்க மார்க்கை அப்படியே அசால்ட்டாக நமக்கு எல்லா மார்க்கையும் என்ன பண்ணணும் சூப்பராக விட்டு போயிடணும் அதை விட்டு அவங்க நல்ல மூடில் இருந்திருப்பாங்க நல்லா பேப்பர் திருத்தலாம் அப்படிங்கிற ஒரு மூடில் இருந்திருப்பாங்க நம்ம பேப்பரை பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா பின்னாடி வர ஒரு பத்து பேத்துக்கு என்ன ஆயிடக்கூடாது மார்க்கை ஃபுல்லாக குறைச்சுற அளவுக்கு நம்ம பேப்பரை பார்த்தோன்னே அவங்க டென்ஷனாக இறக்கூடாது அதனால நம்ம அதை பாருங்கள் இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்கள் பேப்பர் மூலயமா நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா அடுத்து வர ஒரு ரெண்டு மூணு பேப்பர் என்ன ரொம்ப சூப்பராயிடும் உடனே இப்போ ஒரு கொஸ்டின் வரும் சார் அப்போ நான் நல்லா தான் எழுதி எனக்கு முன்னாடி இருக்க பையன் வந்து ஒரு மாதிரி எழுதினா அப்போ எனக்கு மார்க் குறைஞ்சிடுமா சார் அதைத்தான் இப்போ சொல்ல வரேன் உங்களுக்கு முன்னாடி இருக்க பையன் மா எப்படி எழுதிருந்தாலும் சரி உங்கள் பேப்பர் பார்த்தோன்னா எப்படி மாறிடணும் ஸ்டாஃபோட மைண்டு வந்து அப்படி கூலாக மாறிடணும் அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்டாஃபோட மென்டாலிட்டியை நம்ம நம்ம பேப்பர் பின்னாடி திருப்பணும் அதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம் பேப்பர் ப்ரசன்டேஷன் வீடியோ போட்டிருக்கோம் இது ஏன் இது முக்கியம்னு சொல்லணும்னா தியரி நம்ம நிறைய எழுதணும் ஏன் மேக்ஸ் வந்து அப்படி கிடையாது இதுக்கு ஃபிசிக்ஸில் வந்து தியரி நம்ம நிறைய எழுதணும் மேக்ஸும் இன்க்ளூடாகி வரும் அதனால தான் இது பேப்பர் பர்சன்டேஷன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு ப பஞ்ச் ஆஃப் என்ன கொடுத்துறாங்க ஒரு புக்லெட் மாதிரி கொடுத்துட்றாங்க அது ஃபுல்லாக உங்களுக்கு தான் நீங்கள் செவன்ட்டி மார்க்ஸ் தான் எழுத போகிறீங்க நீட்டாகவே எழுதலாம் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க சார் இப்போ ஒன் வேர்ட் ஃபஸ்ட் எழுதுறதா இல்லை த்ரீ மார்க் எழுதுறதா டூ மார்க் எழுதா ஃபைவ் மார்க் அது உங்களோட இஷ்டம் எப்படி வேணால் நீங்கள் எழுதி ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் என்னென்னா நீங்கள் எழுதுகிற ஒரு நாலு பேப்பர்லேயும் உங்களை பற்றி என்ன பண்ணிடுவாங்க எழுதுகிற டீச்சர்ஸ் வந்து மு முன்னாடி எழுதுகிற நாலு பேப்பர்லேயும் உங்களை பற்றி அனலைஸ் பண்ணிடுவாங்க அதனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் முன்னாடி எழுதுகிற ஒரு நாலு பே நாலு பேஜோ இல்லை நாலு பேப்பரோ என்ன பண்றீங்கன்னா சூப்பராக எழுதணும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுருக்கோ அதை நீட்டாக சூப்பராக எழுதணும் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டை ஃபுல்லாக நல்லா பதினஞ்சு ஒன் வேர்டு இருக்கா பதினஞ்சு ஒன் வேர்டாக ஒரு பேஜுக்கு பத்து ஒன் வேர்டு அடுத்த பக்கம் ஒரு அஞ்சு ஒன் வேர்டு முடிஞ்சு பதினஞ்சு ஒன் வேர்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டூ மார்க் ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டூ மார்க்னால் வந்து என்ன பண்ணணும் ஆஃப் பேஜ் இருந்தோம் த்ரீ மார்க்னால் ஒன் பேஜ் எழுதணும் ஃபைவ் மார்க்லாம் டூ அண்ட் ஹாஃப் பேஜ் எழுதணும் அப்படிலாம் எந்த நெசசரியும் கிடையாது நீங்கள் இருக்கிறது எழுதுனா போதும் நான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டாப்பர்ஸுக்கும் ஸ்லோலனஸ்க்கு அதாவது டா டாப் மார்க் எடுக்கிறதுக்கு அது ஹார்ட் ஒர்க்கு தேவை இல்லை ஸ்மார்ட் ஒர்க்கு தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிக்சருக்கு எப்படி நம்ம வந்து நோட் பண்ணணும் அதோட பா பார்ட்ஸ் எல்லாம் எப்படி நோட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரிக்ஸையும் நீங்கள் பார்த்துக்குங்க அந்த வீடியோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அந்த அந்த வீடியோவும் கண்டிப்பாக இந்த பேப்பர் பர்சன்டேஜ்லாம் இன்க்ளூட் ஆகும் அதையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப நல்லது அது கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இந்த டூ மார்க் த்ரீ மார்க் எழுதும் போது என்ன பண்ணணும்னா இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நாங்கள் படிக்கிற காலத்தில் நிறையா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணணும் கலர் கலர் பென் யூஸ் பண்ணோம் அதெல்லாம் யூஸ் பண்ணணும் இப்போ என்னன்னா ப்ளூவில் எழுதுனா ப்ளூவில் தான் எழுதணும் லெட்டில் பிளாக்கில் எழுதுனா பிளாக்கில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டு ஐடியா இருக்குது நீங்கள் எழுதுறதை ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு என்னென்னா ரெண்டு ஐடியா இருக்குது என்னென்னா அதாவது எழுதுனது மேலேயே இன்னொரு தடவை ஹைலைட் பண்ணுற வேர்டு வேர்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பெண்ணில் எழுதிட்டு ரெண்டாவது தடவை திரும்ப அந்த அதே என்ன பண்ணலாம் அந்த நீங்கள் முக்கியமான இம்பார்ட்டன்ட் வேர்டுன்னு சொல்கிறீங்கள அதை ரெண்டாவது தடவை எழுதி காட்டலாம் ஹைலைட் பண்ணி காட்டலாம் ஏன்னா டீச்சர்ஸோட ஐ வந்து எங்கே போகும் நீங்கள் எதை ஹைலைட் பண்ணிக்கிங்களோ அதுக்கு தான் போகும் தயவுசெய்து ஹைலைட் பண்ணுற வேர்டு வந்து ஹைலைட் பண்ணுற வேர்டோ சென்டென்ஸோ நல்லா கரெக்டுன்னு தெரிஞ்சால் ஹைலைட் பண்ணணும் தப்பான வேடை ஹைலைட் பண்ணி நீங்களே என்ன பண்ணியிருக்கக்கூடாது நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு காட்டி கொடுத்துடக்கூடாது மாதிரி ஃபார்முலாஸ் வரும் ஃபார்முலாஸை என்ன பண்ணலான்னா ஒன்று பாக்ஸ் போட்டு காட்டலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் இதே மாதிரி நான் இப்போ சொல்கிறேன்ல ரெண்டாவது தடவை அதுமேலேயே என்ன பண்ணலாம் எழுதலாம் ஹைலைட் பண்ணி காட்டலாம் ஏன்னா ஃப ஃபிசிக்ஸில் நிறையா ஃபார்முலாஸ் வரும்னு தெரியும் உங்களுக்கு நிறையா ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன்லாம் வரும் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா ஹைலைட் பண்ணி காட்டணும் இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அது டூ மார்க் இருந்தாலும் சரி த்ரீ மார்க் இருந்தாலும் சரி ஃபைவ் மார்க் இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணோம் ஹைலைட் பண்ணி காட்டுற ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சுச்சுனாவே உங்களுக்கு என்ன பண்ணிடலாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு ஃபைவ் மார்க் தெரியவே இல்லைனாலும் உங்கள் ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் தெரிஞ்சுச்சுன்னா அந்த ரெண்டு மூணு பாயிண்ட் மட்டுமா நீங்கள் ஹைலைட் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஏதோ ஒரு அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் எழுதினாவே போதும் கண்டிப்பாக இந்த ரெண்டு மூணு பாயிண்ட் வச்சு பையன் படிச்சிருக்கேன் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் மார்க் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு டீச்சருமே உங்களுக்கு மார்க்கு குறைக்கணும்னு யாருமே பேப்பர் எடுக்கவே மாட்டாங்க நல்லா மார்க் போடணும் இது வந்து நம்ம ஸ்டூடெண்ட் அப்படின்னு நினச்சி தான் என்ன பண்ணுவாங்க பேப்பர் திருத்துவாங்க அதனால் யாருமே மோஸ்ட்லி மார்க்கு குறைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை மார்க் எப்படிலா போடலாம் அப்படி தான் எல்லா ஸ்டாஃபுமே நினைப்பாங்க தவிர மார்க் குறைக்கும்னு நினைக்கவே மாட்டாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிசிக்ஸில் ப்ராப்ளத்துக்குள்ள யூனிட்டுக்கு தனியாக மார்க் இருக்குது எஸ்ஐ யூனிட்ஸ் எழுதுகிறோம்ல அந்த யூனிட்ஸுக்கு தனியாக மார்க் இருக்குது அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் ஹைலைட் பண்ணி காட்டலாம் ஹைலைட் பண்ணி காட்டினீங்கன்னா அதை பார்த்து என்ன பண்ணலாம் மார்க்கு அதிகமாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தப்பாயிருச்சு ஆனால் மற்ற ஸ்டெப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதனால் என்ன பண்ணலாம் ஃபிசிக்ஸில் சம் போது அதுக்கும் என்ன பண்ணலாம் நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறதா நமக்கு வந்து ஃபிசிக்ஸ் பேப்பரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபிசிக்ஸ் பேப்பர் ப்ரசன்டேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எதை நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டுறீங்க எதை நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அதுதான் முக்கியம் ஃபிசிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அந்த ட்ரிக்ஸு மட்டும் தெரிஞ்சுன்னா போதும் அதுவே ஒன் வேலில் என்ன பண்ணணும்னா சப்போஸ் க்ரியேட்டிவ் கொஸ்டின் கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா ஆன்சர் எதுடா அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவோம் தேடுவோம் இப்போ நாலு ஆப்ஷன் இருக்குன்னா ஆன்சர் தான் தேடுவோம் நான் ஏற்கனவே ஒரு ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் ஆன்சர் எதுன்னு தேட தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கரெக்டான ஆன்சரே கண்டுபிடிக்க முடியும் இதுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்சர் வராது இப்போ நாலு ஆப்ஷன் இருக்குன்னா நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் வராதுன்னு எதை நீங்கள் கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னாவே அதுதான் வந்து என்ன இருக்கும் மீதி ரெண்டு ஆப்ஷன் வந்து என்ன உங்களுக்கு ஆப்ஷனை குறைக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடணும் அதனால் எது கரெக்டான ஆப்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எது தப்பான ஆன்சர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே பாதி ஒன் வேர்டு கிரியேட்டிவ் ஒன்வேர்டு அப்புறம் கான்செப்ட் ஓரியன்டல் ஒன் வேர்டு அப்புறம் ரீசனிங் ஒன் வேர்டு இதெல்லாம் என்ன பண்ணலாம் ஈஸியாக நம்மளால் மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுங்க உங்களோட வேல்யூபுள் டைமை வந்து நீங்கள் வந்து என்னோடய சேனலுக்கு இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அதனால் எந்த விதத்திலும் உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டர் கொடுக்க தான் இந்த சேனலை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மேக்ஸ் எக்ஸாமில் விட்ட மார்க்கை வெறித்தனமாக படித்து இந்த எக்ஸாமில் எடுத்து காட்டணும் அப்படிங்கிற வெறியோடு இருங்க நாளைக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக நான் வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறேன் பசங்கள்லாம் ரொம்ப ஈஸி சார் ஈஸி தான்னு சொல்லணும் அப்படிங்கிற ஆசையில் நானும் ரொம்ப ஒரு ஈகரோடு இருக்கேன் நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான மைண்டோடு போய் எழுதுங்க கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நல்லாவே இருக்கும் நானும் ப்ரேயர் படிக்கிறேன் உங்கள் அப்பா அம்மா ஆல்ரெடி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்களும் உங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் எக்ஸாம் நல்லா எழுதலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டிப்ஸோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட்